விசேரமாக சிறுபான்மை மக்கள் விசேடமாக முஸ்லீம்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கைவிடாமல் வீணாக கோஷங்கள் எழுப்பாங்க எழுப்பாமல் வீண் கதைகளை பேசாமல் இந்த ஆற்றில் இருக்கும் முஸ்லீம் அமைச்சர்கள் மீது வீண் விமர்சனங்கள் வீண் பழிகளை போடாமல் நல்ல புத்தி கூர்மையுள்ள உள்ளவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக முக்கியமாக பள்ளி வாசல்கள் உலமாக்கள் சம்பந்த நல்ல கருத்துரைகளை கூற கருத்துறை தங்களுடைய எதிர்காலத்தை அபிவிருத்தி தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய பங்கை அவர்களுடைய உண்மையிலேயே இந்த இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ பாதுகாப்பதற்கோ அல்லது இந்த இந்த நாட்டை ஒரு நல்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இந்த அரசாங்கம்தான் அந்த வகையில் நான் உறுதியாக கூறுகிறேன் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு எதுவித பிரச்சனையும் இந்த இந்த கடந்த காலங்களில் எவ்வளவு தூண்டுதல்கள் இடப்பட்டாலும் முஸ்லீம்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை ஒரு ஒரு சில 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 சம்பவங்கள் நடந்தாலும் அப்படியான பிரச்சனைகள் வருவதற்கு இந்த அரசாங்கம் இந்த நாட்டு ஜனாதிபதி ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார் அந்த வகையில் நாங்களும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் மிகவும் உறுதியாக கூறுகிறேன் வயல அவர்களே வடமாகாண சபை தேர்தல் செப்டம்பரில் நடத்தப்படும் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது எப்படியோ வடமாண சபை தேர்தல் நடத்தியாகத்தான் வேண்டும் இதில் உங்களுடைய கருத்தை கூறுங்கள் வடமாகாண சபை தேர்தல் உங்கள் உங்களுடைய கட்சியினுடைய தலைமை வடமாகாணம் அவை எந்த விடயத்தை நான் கேட்கின்றேன் உங்களிடம் வடமாகாண தேர்தல் வந்தால் நாங்கள் போட்டியிடுவோம் போட்டியிடுகிறீர்கள் போட்டிடுவோம் இந்த தவிதை எனக்கு நான் நினைக்கவில்லை கூறுவதற்கு எதுவும் இருக்கிறது இல்லை இப்போ வடமான சபை தேர்தல் ஒன்று நடத்தப்பட இருப்பதாக பத்திரிகைகள் கூட இருக்கிறது அப்போ இந்த விடயத்தை பார்க்கின்ற போது இது இந்த நாட்டினுடைய இந்த நாடு சர்வதேச ரீதியாக இந்த நாட்டின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு தொடர்பாக இது சில விடயங்களிலிருந்து இந்த நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு விடயமாக சர்வதேசத்துக்கு ஒரு தகுந்த பதிலை அழைக்கக்கூடிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படும் உண்மையில் மாகாண சபையை நான் ஆழமாக செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் நம்ம தலைப்பாக சென்றுவிடும் மாகாண சபை தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கடந்த காலங்களை சொல்லியிருக்கின்றேன் இந்த விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் எனவே இன்றைய 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 நிலை இந்தளவு சுமூகமாக அவர்களும் மாறிக்கொண்டு செல்கின்றது என்றால் இதற்கு எல்லோரும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியினரும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் இல்லை என்று மறக்கவில்லை நாங்கள் சொல்ல முடியாது அரசாங்கத்தில் இருக்கின்ற நாங்கள் மாத்திரம் தான் பங்களிப்பு செய்தோம் என்று எதிர்க்கட்சியில் சில விஷயங்களை வழியில் செய்ய உள்ளே இருக்கின்ற சில விஷயங்களை உள்ளே செய்திருக்கின்றார்கள் அதற்காக நான் சொல்லப்பெறவில்லை சகோதரர் சத்தார் அவர்கள் மன்னிக்க வேண்டும் சற்று நான் அவருடைய கருத்திலிருந்து வேறுபட விரும்புகின்றேன் எல்லாமே சரியாக நடைபெற்றது அல்லது அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று முழு பூசணிக்காய் சோற்றுக் கொள்வதைப்பதற்கும் நான் ஆயத்தமாக இல்லை ஆனால் குறைபாடுகள் இருந்திருக்கலாம் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இந்த நாட்டில் அந்த அரசாங்கம் தான் இருக்கின்றது அந்த அரசாங்கம் தான் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இருக்க போகின்றது இந்த நிலையில் எடுத்ததற்கெல்லாம் எடுத்தம் கவுர்தோம் என்று நாங்கள் முடிவுகளை எடுத்துவிட்டு சமுதாயத்தை நாளைக்கு உயிர்கள் கிளக்கப்பட்டதன் பின்பு இருந்ததில் அர்த்தமில்லை எனவேதான் அந்த அரசுக்குள் இருந்து கொண்டு செய்யக்கூடிய அதிகபட்ச விஷயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆனால் அதில் முஸ்லீம் பிரதிநிதிகளுள் செயற்பட்ட பிரதிநிதிகள் இருக்கலாம் செயற்படாத பிரதிநிதிகள் இருக்கலாம் போதுமான அளவு செயற்பட்ட பிரதிநிதிகள் இருக்கலாம் அல்லது சந்தர்ப்பத்துக்காக தலையாட்டிய பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் இருக்கலாம் அவர்களை அடையாளம் காண வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கின்றது மட்டுமல்ல மக்களுக்கு மத்திய சில எதிர்பார்ப்புகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அரசாங்கத்தை தூக்கி விட்டு வாருங்கள் தூக்கி பீ அப்படியாக இருந்தால் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் அரசாங்கத்தை அரசாங்கத்தை விட்டுப்பட்டு போகணும் பட்டதுக்கும் தொட்டதுக்கும் அரசாங்கத்தை விட்டுப்பட்டு போகிறேன்டா ஏனென்றால் ம ஒரு ஒரு மல்டி எத்னிக் கண்ட்ரி ஒரு பல்லின சமூக நாட்டில் பிரச்சனைகள் அவ்வப்போது வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் தனி கட்சி ஆரம்பித்து இந்த போராட்டத்தை செய்கின்றோம் என்றால் அந்த போராட்டத்தை வெளியிலிருந்து செய்ய அப்படி என்றால் முஸ்லீம் சமூகம் ஒரு எடுக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆளுங்கட்சியில் ஒரு முஸ்லீம் கட்சியும் சேரக்கூடாது முஸ்லீம் கட்சியின் தொழிலே எதிர்கட்சியில் இருந்து கொண்டு கத்துவது குரல் கொடுப்பது என்ற முடிவினை முஸ்லீம் சமூகம் எடுத்தால் அந்த முடிவினை அமுல்படுத்தலாம் ஆனால் அந்த அதற்கு முஸ்லீம் சமுதாயம் ஆயத்தம் இல்லை அரசில் இருந்து கொண்டு தங்களுக்கு தேவையான அபிவிருத்தி வேலைகள் ரோட்டு வேண்டும் பாலம் வேண்டும் எல்லாம் வேண்டும் மட்டுமல்ல எதிர்க்கட்சியிலே இருந்து கொண்டு தான் தமிழ் சமுதாயம் பேசி வந்தது தமிழ் தலைமைகள் பேசி வந்தது இறுதியில் விளைவு என்ன முப்பது அந்த அந்த எதிர்கட்சியிலிருந்து பேசினது உப்புச்சப்பும் பெருமதி இல்லை என்றுதான் வாலிபர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் ஆயுதம் தூக்கி முப்பது வருடம் இழக்கக்கூடாத இழந்துதான் மீண்டும் திரும்பவும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கோஷம் அனுப்புகின்ற நிலை எனவே நான் அதனைத்தான் எனவே தான் மறைந்த தலைவர் இணக்கப்பாட்டு அரசியலை விதியாகவும் முரண்பாட்டு அரசியலை விதி விலக்காகவும் செய்து காட்டினார் அர அரசாங்கத்துக்குள் சரணாகதி அரசியலை செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனவே ஒரு கட்டம் வருமாக இருந்தால் இந்த இதற்கு மேலும் நாங்கள் முஸ்லீம் தலைவர்கள் பேச ஆரம்பித்தோம் எப்பொழுது பேச ஆரம்பித்தோம் என்றால் இதற்கு பின்பு நாங்கள் வாய்மூடி இருக்க முடியாது துறந்தே ஆக வேண்டும் குறிப்பாக பெபிலியான சம்பவம் நடைபெற்ற பொழுது ஏனால் அது வரைக்கும் எங்களுக்கு பாதிப்புகள் என்ற ஒன்று ஏற்படவில்லை பாதிப்பு என்ற ஒன்று நேரடியாக ஏற்பட ஆரம்பித்த பொழுது இதற்கு கலைக்கு மேல் வெல்லும் போனால் சாண மூலம் என்ன என்ற சூழ்நிலையை நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஆனால் அதற்கு அதுவரைக்கும் செய்த எத்தனை எல்லா விஷயங்களையும் நாங்கள் பயிரங்க சொல்ல முடியாது அதனால்தான் இன்று பல இணையதளங்களும் பல பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் உள்ள அமைப்புகளும் பேசுகின்றன என்றால் எங்கிருந்து அழுத்தங்கள் வந்திருக்கும் என்பதை இந்த முஸ்லீம் முஸ்லீம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வானத்து இறைவனுடைய உதவி எங்களுடைய குணூத் எங்களுடைய துவாக்கள் எங்களுடைய தொழுகை முஸ்லீம் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல பல முஸ்லீம் அமைப்புகளில் செயல்பட்டிருக்கின்றன நாங்கள் அதனை மற நன்றி மறந்து பேச முடியாது குறிப்பாக முஸ்லீம் கவுன்சிலோட பங்களிப்பை இந்த இடத்தில் நன்றியுடன் நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும் நியாயமான பங்களிப்பை செய்திருக்கின்றது அதேபோன்று பல அமைப்பு எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுக்கு பொருத்தமான இடத்திலிருந்து செய்யக்கூடிய பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள் சிலர் தங்களது கடமைகளிலிருந்து தவறி இருக்கலாம் ஆனால் தேர்தல் வரும்போது அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்தல் வருகின்ற பொழுது வாக்களி வாக்களிக்கின்ற பொழுது இவர் கொள்கைவாதியா இவர் பேசக்கூடியவரா இவருக்கு பேச்சு திறமை இருக்கின்றதா இவருக்கு செயல் இருக்கின்றதா நெஞ்சுரம் இருக்கின்றதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை

உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குறுநாள் மாவட்ட அமைப்பாளருமான அப்துல் சத்தார் அவர்களும் அதேபோல் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் நாய வயலஸ் சமிதா அவர்களும் கலந்து கொண்டார்கள் இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்